வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2015, 2016, 2017, 18, 19, 15லேருந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா வகையான மாடலும் வந்து அவைலபிள் இருக்குது. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஜேசிபி தேவைப்படுங்கிற பட்சத்தில் வந்து உடனே எடுத்துக்கலாம். வீடியோவை இடையில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழு விவரம் கிடைக்கும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2015 மாடல், ஒரிஜினல் தமிழ்நாடு. இன்சூரன்ஸு, டேக்ஸ் எல்லாமே கரண்ட்டில் கொடுத்துருவாங்க. பேக் டயர், ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்க அப்படின்னா நாலுமே வந்து புது டயர். இன்ஜினு, கீரு, கிரவுண்டு எல்லாமே தெளிவாக இருக்குது. மேலும் இதனோட விவரங்கள் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்குங்க. தொடர்பு கொள்ள முடியாத பட்சத்தில் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக விளக்கம் தரப்படும். மற்றபடி பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஒரிஜினாலிட்டி மேனி தெளிவாக இருக்குது. டயர் நாளையே புதுசுன்னு சொல்லியிருந்தோம். இன்ஜின் கீர் கிரவுண்ட் தெளிவாக இருக்குது. கேரேஜு கிராக்லாம் எதுவுமே கிடையாது. அந்த ஒரு சில இடத்துல மட்டும் பெயிண்ட் டச்சப் லைட்டாக பண்ணியிருக்கு. அந்த காலரு பூம் ஸ்டிக்கு ஜாயின் பண்ணுற காலர் வந்து மாற்றிருக்க இடத்துலலாம் லைட்டாக பெயிண்ட் டச்சப் பண்ணியிருக்கு. மித்தபடி பார்த்தீங்கன்னா வண்டி வந்து தெளிவாக தான் இருக்குது. மேற்கொண்டு இந்த வண்டியோட விவரங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், தொடர்பு கொள்ளுங்கள் நண்பர்களே. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிபி 2010. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டயர்லாம் கம்மியாக தான் இருக்குது, கொஞ்சம் லைட்டாக பின்புஸ்லாம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இந்த வண்டியோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11 ரூபா சொல்கிறாங்க, மின்னப்பணம் அனுசரிச்சாகும். இந்த வண்டி 2010 இருக்கிற தேவைங்கிற பட்சத்தில் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். இதுவும் தமிழ்நாடு தான், ஓனர் வந்து 3. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 2016 மாடலு, ஒரிஜினல் தமிழ்நாடு, 2 ஓனர். இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. காலர் மாற்றிருக்கு, இது வந்து காலர் மாற்றிருக்குது. காலர் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் டைப் போட்டிருக்காங்க. வெளியில் காலர் கொடுத்து அந்த இந்த டைப் போட்டிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு அடிக்க இன்னமேக்கு வந்து காலர் மாற்ற தேவையில்லை. உள்ள புஷ் டைப் கொடுத்து ஆல்டர்னேட் பண்ணி போட்டிருக்காங்க. வண்டி தெளிவாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா டயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 80%, பேக் டயர், ஃப்ரண்ட் டயர் எல்லாமே வந்து ஒரு 80% இருக்கும். மற்றபடி இன்ஜினு, கீரு, கிரவுண்ட் எல்லாமே தெளிவாக இருக்குது. உங்களுக்கு யாருக்கும் இந்த வண்டி தேவை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், தொடர்பு கொள்ளுங்கள். இன்சூரன்ஸு, டேக்ஸு எல்லாமே கரண்ட்டில் கொடுத்துருவாங்க. இன்சூரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு இருக்குங்க, இப்போ தான் போட்டுச்சு. 16 மாடலு. இதனோட விலை நிலவரம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 19 ரூபாய் அனுசரித்து ஆகுங்க. அதுக்கப்புறம் நேரில் உட்காந்து பேசணும் அப்படின்னா மின்னப்பட குறைச்ச ஆகும், வாய்ப்பு இருக்குது. எந்த வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற நிலவரம் வந்து நம்ம செகண்ட்ஸ் வண்டி தான் வாங்குகிறோம், ஃபிக்ஸட் ரேட்லாம் கிடையாது. வண்டியை வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அனுசரித்து பேசிக்கொள்ளலாம். இந்த வண்டி இவ்வளோ சொல்கிறாங்க ரேட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற தேவையில்லை. நம்ம செட்டிங்கில் உட்காந்து பேசினா குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 2017. இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் பார்த்தீங்கன்னா வண்டி 4 டயருமே புதுசு, இன்ஜினு, கீர், கிரவுண்ட் எல்லாமே தெளிவாக இருக்குது. பின்புஸ் எல்லாமே வேலை பார்த்துருக்காங்க. இதுவும் வந்து ரெக்கார்டு பேப்பர் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் கொடுத்துருவாங்க. இது எந்த பெயிண்ட் டச்சப்லாம் எதுவுமே கிடையாது. ஒரிஜினாலிட்டி மேனி தெளிவாக இருக்கும். இது வந்து ஒரிஜினல் தமிழ்நாடு, ஓனர் வந்து ஒரே ஓனர். இன்சூரன்ஸு, டேக்ஸ் எல்லாமே கரண்ட்டில் கொடுத்துருவாங்க. இதனோட விவரங்கள் மேலும் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வண்டி பார்க்குறதுக்கு வாங்க. ஸ்பாட்டுக்கு இப்போ 2 நாளைக்கு முன்னால் கேட்குறீங்க அப்படின்னா மறுபடியும் கிளம்பும்போது கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நம்ம தகவல் கொடுக்குறோம் அப்படின்னா டெய்லியும் வராங்க, பார்ட்டி வந்து பார்க்குறாங்க. திடீர்னு அட்வான்ஸ் ஆகிடுச்சப்பனா நீங்கள் வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது வசதி இவ்வளோ தூரம் சொல்கிறோம். நீங்கள் கிளம்பிட்டீங்க அப்படின்னா தகவல் கொடுத்துருங்க. அந்த மாதிரி இங்கேருந்து கிளம்புறோம், எங்கே வரணும் அப்படிங்கிற கேட்டுக்கிட்டு மேற்கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அலைச்சல் இல்லாமல் ஒரு டைம் வந்தீங்க அப்படின்னாவே வண்டி பார்த்துட்டு அட்வான்ஸ் போட்டு போயிட்டால் வண்டி எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜேசிபி 2000
பதினெட்டு பதினெட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் டயர் புதுசு, ஃப்ரண்ட் டயர் ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்குங்க, இன்ஜினுக்கு இருக்கிறோன்னு தெளிவாக இருக்கும், பெருசாக எதுவுமே வேலை இருக்காதுங்க. நீங்கள் வண்டி எடுத்தீங்க அப்படின்னா ஓட்டக்கூடிய அளவில் தான் இருக்குது, எதுவுமே வந்து நீ சும்மா சில்லற வேலை வேணால் சிறிய அளவில் இருக்கலாம், சும்மா அந்த டீத்து மாற்றுறது சின்ன சின்ன வேலைகள் இருக்கலாம், பெரிய அளவில் வந்து மேஜர் வேலையெல்லாம் எதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. எடுத்தால் கொஞ்சம் சைட்டில் விட்டு ஓட்டக்கூடிய அளவில் தான் இருக்குது. பதினெட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு 22 ரூபாய் அனுசரித்து ஆகும். இதுதான் விலைநிலவரமாக இருக்குது இன்றைக்கி. அடுத்து வந்து 2019 கூட ஒரு வண்டி இருக்குது. அந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து ஒரிஜினல் தமிழ்நாடு, இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்கும். டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 90% இருக்கும். அதனோடய விலை நிலவரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 24 ரூபா சொல்கிறாங்க. முன்ன பண்ண குறைச்சி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களுக்கு யாருக்கு வண்டி வேணும்னா கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். 15, 16, 17, 18, 19 பத்தொம்போது வரைக்கும் அனைத்து வகையான மாடலும் இப்போதைக்கு வந்து இருப்பு இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது வண்டி லேட்டஸ்ட் வண்டி வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொண்டு வர்றதுக்கு முன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு லிமிட்டெட் ஃபைனான்ஸ் போடுறீங்கன்னா போட்டு ஓரளவுக்கு விசாரிச்சுட்டு வந்துடுங்க. உங்களுக்கு சிவில் லெவல் இருக்குங்கிறதையும் செக் பண்ணிக்கிங்க. வண்டியை வந்து பார்த்துட்டு அட்வான்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ் போய் சிவிலில் அட்வான்ஸ் திருப்பி வாங்கி கொடுங்க அப்படிங்கிறதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துடலாம். வர்றதுக்கு முன்னாலே நம்ம என்ன எதுக்கு என்ன காரியத்துக்கு வரோமோ அதெல்லாம் முன்கூட்டியே வந்து நீங்களாம் செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கு மாதிரி வந்தீங்க அப்படின்னா உங்களோட நடவடிக்கை ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா வண்டியை பார்த்துட்டு ஆர்சி ஜெராக்ஸ் வண்டி வாங்கி கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள் ஏரியா பக்கத்தில் என்ன லிமிட்டெட் ஃபைனான்ஸ் இருக்குது, உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அவங்கள தொடர்பு கொண்டீங்க அப்படின்னாவே என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் என்ன முழு விவரத்தை வந்து கேட்டுக்கிட்டு வந்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஒன்றுமே தெரியாமல் வந்து ஃபஸ்ட்டு வண்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் போட்டு அதுக்கப்புறம் அலைஞ்சு அதுக்கப்புறம் 15 நாள் தான் டைம் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே 20 நாள் 25 நாள் ஆகி போச்சு அப்படின்னா அதுக்கு வட்டியை கேட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணுவாங்க. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு 15 நாள் அதிகபட்சம் போச்சுன்னா 1 நாள் 2 நாள் முன்ன போனீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க, பண்ணி கொடுத்துருவாங்க. அதிகமாக ஆகி போச்சுன்னா அவங்களும் வந்து தேவையில்லாமல் டைம் அதிகமாகி போச்சு அப்படின்னு வாக்குவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வண்டி வாங்குறீங்க லோன் போட்டு வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்கூட்டியே லிமிட்டெட் ஃபைனான்ஸில் எல்லாம் விசாரிச்சுட்டு இந்த மாடலுக்கு எவ்வளோ லோன் கிடைக்கும் அப்படிங்கிற விசாரிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வண்டியை பார்த்து எந்த வண்டி பிடிக்குதோ எடுத்துக்கொள்ளலாம். சரி நண்பர்களே, மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவா. நன்றி, வணக்கம்.